வெண் பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி, 1 கப் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், 1 ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, கருவேப்பில் கொத்து, நெய் தேவையான அளவு. இவ்வளோதான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கடாயில் நாம் பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப லைட்டாக வறுத்தா போதும். பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு, பாசிப்பருப்பு நல்லா வணங்கிடுச்சு, வெறும் கடாயில் நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பாசிப்பருப்பையும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசியும் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அரிசியும் பாசிப்பருப்பையும் குக்கரில் வேக வைக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 2.5 கப் தண்ணி ஊற்றுங்க. ஒரு 4 விசில் வேக விடுங்க. பருப்பும் அரிசியும் நல்லா மசிய வேக விடணும். ஸோ உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ விசில் வேணுமோ அவ்வளோ விசில் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பும் அரிசியும் நல்லா வெந்துருச்சு, குக்கரும் நல்லா விசில் ஆறிடுச்சு. இப்போ நான் திறந்து பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா மசிய வெந்திருக்கு. இப்போ நம்ம சீரக மிளகை தாளித்து இதில் கொட்டலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் நிறைய விட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா உருகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், இஞ்சி 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு இதெல்லாமே நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போடுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசி பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இதை எடுத்து கொட்டிடலாம். தாளிச்சதை இதை கொட்டி பொங்கலோட நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சூடான ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.